வணக்கம். தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் வீட்டில் சோதனை. புது தலைமைச் செயலர் நியமிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஆட்டம் சூடு பிடிக்குது. கருணாநிதி இன்னைக்கு வீட்டுக்கு போகிறார். சசிகலாவோட சென்டிமெண்ட் நாடகம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சசிகலா புஷ்பா பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போட போகிறாங்க. டில்லி கவர்னர் ராஜினாமா. இதில் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது. அதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சமீபத்தில் நான் அந்த கதையை படித்தேன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கதை சொல்லி பழக்கம் இல்லை, முயற்சி பண்ணுறேன். ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தில் கால் இல்லாத ஒரு இளைஞனும் அவனோட அம்மாவும் இருக்காங்க. கால் இல்லாத காரணத்தினால அவனால் அடிக்கடி வெளியில் போக முடியாது. அதனால் அவனுக்கு நண்பர்களே கிடையாது. அந்த தனிமை அவனை ரொம்ப வாட்டி எடுக்கும். காலும் கிடையாது, நண்பர்களும் இல்லை அப்படின்ற கவலை அவனை மனதளவில் ரொம்ப பாதிச்சுது. ஒரு சமயம் அவனோட அம்மாவோட அவன் பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவோட போகும்போது அவன் லேடிஸ் சீட்டில் தான் உட்காருவான். அன்றைக்கும் வழக்கம் போல் லேடிஸ் சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். லேடிஸ் சீட்டில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கோபப்பட்ட ஒரு பெண் அவனை கண்டபடி திட்டாங்க. உடனே அவன் எழுந்துட்டான். கால் இல்லாத பையனையா இப்படி திட்டோம் அப்படின்னு அந்த பெண் ரொம்ப வருத்தப்பட்டு அவன்கிட்ட சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவமானப்படுற சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு பெரும் துயரத்தை தந்தது. கால் இல்லாத இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மன நிம்மதியே இல்லை, அவமானமாக இருக்குது. நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரயில்வே ட்ராக்கில் படுத்துட்டு ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ரயில் வர நேரமும் வந்துடுச்சு. குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் என்னடா ஒரு பையன் ட்ராக்கில் படுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி போய் அவனை காப்பாற்றிட்டான். பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட பேசுகிறான். எனக்கு குஷ்ட நோய் இருக்குது, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா, எல்லோருமே என்னை அருவறுப்பாக தான் பார்ப்பாங்க. இப்படி தான் அன்னைக்கு ஒரு குழந்தை ரயிலில் விழப்பாத்துது, நான் தான் காப்பாற்றினேன். ஓடி வந்த அந்த குழந்தையோட அம்மா என்கிட்ட இருந்து அந்த குழந்தையை பறிச்சிக்கிட்டு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க. ஏன் குழந்தையை தொட்டேன் அப்படின்னு திட்ட வேற செஞ்சாங்க. அவ்வளவு அருவறுப்பாக நான் இருக்கேன். அப்படிப்பட்ட நானே உயிரோடு இருக்கும்போது ஒரு கால் இல்லாத உனக்கு அது என்ன பெரிய குறையா அப்படின்னு அறிவுரை சொல்லி அந்த பையனோட மனசில் ஒரு நம்பிக்கையை தூண்டி விடுறான் அந்த பிச்சைக்காரன். இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு தற்கொலை எண்ணம் போயிடுச்சு. வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை வந்தது. ஒரு மனநிறைவோடு அன்னைக்கு இரவு அவன் தூங்க போகிறான். காலையில் அவன் எழுந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் ரயில்வே ட்ராக்கில் செத்து கிடக்காங்க. நம்ம பையன்தான் செத்துட்டானோ அப்படின்னு பயந்து அந்த இளைஞனோட அம்மா கத்திக்கிட்டு ஓடி வராங்க. அம்மா, நான் சாகலை, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் கத்துறான். அந்த இளைஞனும் அந்த அம்மாவும் யாரடா செத்து போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா அந்த பிச்சைக்காரன் செத்து கிடக்கான். அன்னைக்கு ராத்திரி அந்த இளைஞன் தூங்கியதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு எண்ணம் வருது. ஒரு கால் இல்லாத பையனே சமூகத்தில் வாழ்கிறது கூச்சப்பட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறானே, நமக்கு இவ்வளோ பெரிய நோய் இருக்குது, நம்மளை வந்து ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், நம்மளை எல்லோருமே அருவறுப்பாக தான் பார்க்குறாங்க, இந்த அவமானங்களுக்கு நடுவில் நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அம்மா, அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், ஆனால் நானும் அவனுக்கு சாகிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த இளைஞன் கதறி அழுகுறான். இந்த கதையில் ஒரு அம்சம் நல்லா புரியுது. நாம் சொல்கிற எந்த வார்த்தையும் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் நம்பிக்கையை மட்டும் உருவாக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பணம் தான் பிரதானம். நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். இதைத்தான் பெற்றோர்களும் சமுதாயமும் சொல்லித்தராங்க. அதையே தான் பள்ளி கல்லூரிகளும் சொல்லித்தராங்க. நம்ம எல்லோருக்கும் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? அது ஏன் நிற்காமல் பேசிக்கிட்டே இருக்குது? மன அமைதினா என்ன? வாழ்க்கையை நிம்மதியாக வாழ மன அமைதி எவ்வளோ அவசியம்? மன அமைதியை அடையிறது எப்படி? இன்ப துன்பத்தை சமமாக பார்க்குற மனசை அடையிறது எப்படி அப்படின்றத யாருமே சொல்லித்தரதே இல்லை. அதை பற்றி பேசுறதுக்கே யாருக்கும் இங்கே நேரம் இல்லை. அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால தான் நம்ம சக மனிதர்கள் சில பேர் வாழ்க்கை மீது நம்பிக்கை இழந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை செஞ்சுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்றது கோழைகள் எடுக்கிற முடிவு. மனதைரியம் இருக்கிற யாருமே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு துளி துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக தான் இந்த உலகத்துக்கே வந்தோம்.
இங்கே இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும்? எதை இழந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக நிற்பேன், தைரியமாக வாழ்வேன் அப்படின்ற எண்ணம் நம்மளோட பிள்ளைகளோட மனசில் பதியணும். நம்முடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லோருடைய மனசுலேயும் அது பதியணும். நம்பிக்கை நிறைந்த ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.